இப்படி இருந்த பையனை சும்மா பொண்ணு பார்க்க போகிற மாதிரி சும்மா பல 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 மேக்கப்லாம் போட்டு ஸோ இப்படி மாற்ற போகிறோம். யாரை நீங்கள் மேக்கப் போட போகிறீங்களோ அவங்கள நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ட்ரா டூல கிளிக் பண்ணி ட்ராக்குள்ளே போயிடலாம். ட்ராவில் போயிட்டு ஸோ எம்டி லேயர் ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கின் டோனோட தேட் ஒன்று இருக்குங்க, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் ரெண்டு லேயர் இருக்கும். ஸோ எம்டி லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் மூணு லேயர் ஆகிடுச்சு. எம்டி லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ டிஸ்பிளே மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்படி வச்சிங்கன்னா எங்கள் கலரை செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு ஸோ செகண்ட் லேயரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேணான்னா டிலீட் பண்ணிவிடுங்க. அப்படி ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஆப்ஷனு. ஸோ லாஸ்ட்டில் ஓவர் லேயர் கொடுத்துக்கோங்க இந்த எம்டி லேயரில். ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவொடனே ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். 80 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 80 வச்சுட்டு தென் ப்ரெஷ்ஷும் எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை மேலே வந்து இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ளை மேலே மேக்கப் போடணும்ல, இந்த மாதிரி வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருங்க மாப்பிள்ளை மேலே. மாப்பிள்ள கலரே சரியில்லையே அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஸோ மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டன்னு கொடுத்து. ஸோ இங்கே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கோல்டு டூல்ஸு, எஃபெக்ட்ஸு, பியூட்டி, அது செகண்ட் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைட்னஸ் வந்து அரவுண்டு 10 வைங்க, ஓகேவா, அதிகமாக வைக்காதீங்க. தென் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 12 இல்லைன்னா 10க்குள்ளே வச்சுக்கோங்க, 12 இல்லை 10க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ மாப்பிள்ளை பார்க்க ரெடி ஆகிட்டாரா? மாப்பிள்ளை இப்போ முக்கால்வாசி ரெடி ஆகிட்டாரு. மேலே இங்கே வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோ ஸ்கெட்ச் ஃபோட்டோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மாப்பிள்ளை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோ ஸ்கெட்ச் ப்ரோ ஆப் அப்ளிகேஷன் வேணும்னா ஸோ இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா, ஏபிகே. ஸோ மாப்பிள்ளையை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஸோ மாப்பிள்ளையோட ஃபேஸில் வந்து நம்ம ஸ்மூத்னஸ் வர வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க, பொண்ணு பார்க்க போனால். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தேவையில்லாத ப்ரெஷ்லாம் இங்கே நிறைய இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ரெஷ் பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே ஸ்மஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. ஸ்மஜ்ஜில் மொத்தம் இங்கே மேலே 5 ப்ரெஷ் இருக்கும், கீழே வந்து 4 ப்ரெஷ் இருக்கும். செகண்ட் ரோவில் செகண்ட் ப்ரெஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, செட்டிங்ஸு ஃப்ளோவும் இதில் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த்தும் இதில் வச்சுக்கோங்க. எல்லாமே 3:3 வச்சுட்டு ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் மட்டும் 6.2 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. வச்சுட்டு ஸோ மாப்பிள்ளை மேலே வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்படி பண்ணிங்கன்னா மாப்பிள்ளை ஸ்மூத் ஆகிடுவார், அதாவது மாப்பிள்ளையோட ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிடும்.
பார்த்தீங்களா, மாப்பிள்ளை வந்து நல்லா ஸ்மூத் ஆகிட்டார். ஓ, இப்போ மாப்பிள்ளை வந்து ரெடி ஆகிட்டார். ஸோ இப்போ மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகலாம், யாரை வேணாலும் பார்க்க போகலாம் மாப்பிள்ளை. இப்போ ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ தலைமுடி நீங்கள் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஹேர் ஸ்டைல். ஸோ அதே சேம் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. மஞ்சளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூலு இது இந்த டூலு இதனால கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து 13-20 அந்த மாதிரி வச்சுட்டு மாப்பிள்ளையோட முடியை இப்படி பண்ணலாம், ஏற்றி விடலாம். வேணாம் இந்த ப்ரெஷ் எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா மாப்பிள்ளையோட தலைமுடி சும்மா ஸ்டைலாக மாறுது. திருப்பி இன்னொரு அப்படி சொல்கிறேன், ஸோ மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ மாப்பிள்ள வந்து ரெடி ஆகிட்டார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம், ஸோ பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகேங்களா, பாய்.